வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். சர்க்கரை நோய், இந்த நோயை பற்றி பேச போனால் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 40% 50% சதவீதம் அதிகரிச்சுட்டே போதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்குன்னா இன்சுலின் எடுத்துக்கலாம், மாத்திரைகள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம் சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சுகருக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் இருக்குன்னு நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஓகே, இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இனிப்பு நீர் மதுமேகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிறது தான் நம்ம வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே போயிட்டு நமக்கு ரத்தத்தில் சேர்றதுனால தான் நமக்கு இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகுது. நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு அந்த மெட்டபாலிசம்லாம் கரெக்டாக நடந்து நமக்கு எனர்ஜியாக வந்து ஒவ்வொரு செல்களுக்கும் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கரை இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகாது. இப்போது அந்த இன்சுலின் ஹார்மோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ் அங்கேருந்து நமக்கு வந்து அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்கிற தன்மை வந்து அங்கேருந்து ஏற்பட்டு அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து அனுப்புறதுக்கு இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்சுலின் ஹார்மோனில் நமக்கு ப்ராப்பராக சுரக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை சுத்தமாகவே வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து சுரக்கிற தன்மை இல்லை அப்படின்னா தான் நமக்கு இதில் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது தான் நமக்கு இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து அப்படியே வந்து நமக்கு ஸ்டாக்னண்ட்டாக வந்திருக்கு. அது மாதிரி இந்த இன்சுலின் ஹார்மோனில் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை, அதோடைய ப்ராப்பராக வந்து அது அந்த குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு உடல்களுக்கு முழுவதும் செல்களுக்கும் வந்து அனுப்பிச்சு அப்படின்னா நமக்கு வந்து நார்மல். அதே வந்து இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து அந்த சுரப்பு வந்து நமக்கு குறைவாக இருக்கும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல், அதாவது குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து சேருது. இதுதான் வந்து நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அப்படியே நமக்கு ரத்தத்தில் சேர்கிறதுக்கு காரணம் அப்படின்றது தான் நமக்கு பரம்பரையாக ஜெனட்டிக்காக வந்து நமக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான உடல் உழைப்பு வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா தான் நமக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து அதிகமாக வந்து ஏற்படுது. இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹை அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த நோய் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அனைத்து நபர்களுக்குமே வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸு ப்ளஸ் நம்மளுடைய ஃபுட் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பார்த்து அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவை வந்து நமக்கு டைஜஷன் ஆகி நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகாம நம்ம அதற்கேற்ற மாதிரியான உடல் உழைப்போ இல்லை வந்து உடற்பயிற்சியோ எந்த விதமான எக்ஸசைஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து நமக்கு அதிகமாகி அதிகமாக வந்து சர்க்கரை நோய் வந்து இப்போது நவ டேஸில் எல்லாருக்குமே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அடுத்து அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புளிச்சையப்பம், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி நமக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு அது தொடர்ந்து நாட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சர்க்கரை நோய் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சரிவர செரிமானம் ஆகாததும் ஒரு ஒரு இப்போ ஒரு சிம்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நமக்கு சரிவிகித உணவுகள் வந்து ப்ராப்பராக நம்ம எடுக்கலை அப்படின்னாலும் நமக்கு இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக நம்ம ரத்தத்தில் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது இப்போ நம்ம 3 வேளையும் வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான எக்ஸசைஸோ இல்லை அந்த உடல் உழைப்போ நமக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அதிகமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னா கூட இப்போ எல்லாருமே வந்து 2-வீலர்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
அந்த மாதிரி ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான இப்போ வந்து சிட்டிங்லேயே வந்து ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி வந்து வேலை நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸோ வந்து ஒரு உடற்பயிற்சியோ வந்து இல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அப்படியே வந்து நம்ம அதிக பேர் வந்து இதனால் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கிறோம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக செரிமானமாகி நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே இந்த சர்க்கரை நோயிலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் இப்போது நம்ம உணவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம அறுசுவைகள் சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி எந்த மாதிரியான உணவுகள் வந்து ப்ராப்பராக எடுத்தால் கூட நம்ம அது எந்த அளவுக்கு வந்து உணவு வந்து நம்ம ப்ராப்பராக மென்று சாப்பிட்றோம் அதோடைய நம்மளுடைய உமிழ்நீரோட எந்த அளவுக்கு வந்து உணவு வந்து கலக்குது அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம குழுமமாக்கி நம்ம உள்ளுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நமக்கு இந்த சர்க்கரை வியாதி வந்து ஏற்படுது இப்போ இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உணவு வந்து சாப்பிட்றது கிடையாது நம்ம வந்து விழுங்கிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி வந்து உணவு வந்து விழுங்கும்போது நமக்கு ப்ராப்பராக வந்து செரிமானம் இல்லாமல் நமக்கு குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகி இந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நமக்கு ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் நமக்கு வந்து டயர்ட்னஸ் மட்டும் மாதிரி இருக்கும் நமக்கு அந்த உடல் சோர்வு மட்டும் இருக்கும் அது இருக்கும்பொழுது கூட நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட்டடாக வந்து டயர்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து சுகர் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவு வந்து எனர்ஜியாக ஒரு ஒரு செல்களுக்கும் போகாமல் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு எனர்ஜி கிடைக்காதனால நமக்கு டயர்ட்னஸ் வந்து கிடைக்கும் அப்போது நம்ம ரத்தத்தை பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோய் வந்து இருக்கும் அதனால் வந்து இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டயர்ட்னஸ் அதாவது வந்து உடல் சோர்வு வந்து இருக்கும் அதை தொடர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமான தாகம் வந்து இருக்கிறது அதே மாதிரி அதிகமான பசி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூரினேஷன் வந்து அதிகமாகிறது அதாவது வந்து அடிக்கடி வந்து யூரின் வந்து போயிட்டே இருக்கிறது அது கூட அர்ஜென்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு யூரின் போயிட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் திரும்ப உடனே வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த யூரின் அர்ஜென்சி வந்து நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பசித்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நமக்கு எனர்ஜி கிடைக்காததுனால நமக்கு பசி அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு வந்து இருக்கும் அப்போது கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சர்க்கரை வியாதி வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கணும் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ வந்து இன்சுலின் வந்து மாத்திரைகள் எடுக்கணும் இன்சுலின் ஊசிகள் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த குளுக்கோஸை வந்து நமக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு சரி பண்ணி இயற்கையாகவே வந்து நமக்கு அந்த இன்சுலினை வந்து தூண்டாமல் வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அந்த குளுக்கோஸை மட்டும் அந்த டைமுக்கு மட்டும் நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் திரும்ப தொடர்ந்து வந்து இப்போ நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து மாத்திரைகள் இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து மாத்திரைகள் ஊசிகள் மாதிரி வந்து போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் நம்ம அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து நம்ம தூண்டிவிட்டு அந்த இன்சுலின் ஹார்மோன் செக்ரேஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அப்படியே வந்து ரத்தத்தில் சேராமல் நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம சர்க்கரை வியாதி வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் வெறும் வெளியிலேருந்து மட்டும் அந்த ஹார்மோன் வந்து நம்ம எடுத்துக்காமல் இயற்கையாகவே நம்ம உடம்பில் அந்த கணையத்தை வந்து இருக்கக்கூடிய அந்த செல்ஸை வந்து தூண்டி விடுறதுக்கான மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை வியாதிக்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்குது இல்லை தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து நம்ம மாத்திரை எடுக்கும்போதோ இல்லை இன்சுலின் ஹார்மோன் ஊசி வந்து நம்ம போடும்பொழுதும் என்ன நம்ம உடம்பில் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த டைமுக்கு மட்டும் நம்ம இப்போ வந்து அந்த மாத்திரைகள் வந்து போட்டுட்டு இல்லை இன்சுலின் ஊசி வந்து போட்டுட்டு உடனே வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் திரும்ப நீங்கள் அடுத்த வேளை வந்து உணவு எடுக்கும்போது திரும்பவும் வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அது ஏன் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து அந்த உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து தூண்டி விடுறதுக்கான அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து இயற்கையாகவே வந்து சுரக்கிறதுக்கான மருத்துவம் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு இயற்கையாகவே அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதனால் நம்மளோட சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து நம்ம வந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாத்திரைகளோ இன்சுலின் ஹார்மோன் நம்ம வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வந்து சர்க்கரை நோய் இந்த மதுமேகம் நோய் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடியும் வந்து நமக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா இப்போ அந்த சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ட்ரையான யூரினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
எறும்பு இது வந்து போய் ஸ்டிக் ஆகி நிற்கும். அந்த மாதிரி வந்து அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து கணிச்சுட்டு அவங்களுக்கு வந்து மருத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரத்தத்தை வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ஹெச்பியூன்சி லெவல் நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட் ப்ரடியல் இதெல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம வந்து மருத்துவம் எடுத்துக்கிறோம். அதனால் வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் முன்னாடியே வந்து நமக்கு இந்த சர்க்கரை நோய்க்கான மருத்துவம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கு. அதனால் முழுமையான தீர்வு வந்து நம்ம வந்து நம்ம சித்த மருத்துவம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்கரை நோய் வந்து நம்ம நார்மலாக கொண்டு வந்துருக்கலாம். நமக்கு மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த சர்க்கரை நோயில் வந்து முழுமையாக வந்து வெளியில் வந்துடலாம். அதனால் நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம சுகருக்கான மருத்துவங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம இயற்கையாக அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். அதனால் வந்து நம்ம சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வந்து மாத்திரைகள் ஊசிகள் இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் வந்து மருத்துவம் எடுத்து முழுமையான தீர்வு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? அதுவும் நான் ப்ராப்பரா ஹாஸ்பிட்டலோ அது மாதிரி எல்லாம் போகல. சின்ன சின்ன இந்த ஜெல், கற்றாழை ஜெல் எடுக்கிறது, அது மாதிரி காரம் இல்லாம சாப்பிடறது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டேன். சரிங்கப்பா. ஆனா இது ஃபுல்லா எனக்கு கியூர் ஆகல. மதியத்துக்கு மேல சாப்பிட்டது அப்படியே ஜீர்ணாகாம இருக்கு. நைட் டைம்ல கொஞ்சம் ஏதாவது ஜீர்ணாகாத பொருள் சாப்பிட்டுட்டோம்னா நடுராத்திரில வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது. சரிங்க, இது மாதிரி ப்ராப்ளம் எனக்கு கண்டினியூஸா இருக்கு மேடம். சரிங்கம்மா. இப்போ நமக்கு சுகரும் இருக்கு, 280-220 லெவல்ல இருக்கு. நான் அதுக்கு எதுவும் வந்து அலோபதி மெடிசன் எடுக்கல. ஓகேம்மா. இப்போ நமக்கு இப்போ செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம உணவு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு புளிச்ச ஏப்ப மாதிரியான இல்லை வந்து வயிறு உப்புசம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது, இல்லை வந்து அந்த நம்ம எடுத்த உணவுப் பொருளே வந்து நமக்கு மேலெழும்பி நமக்கு வந்து வர ஆரம்பிக்கிறது, நெஞ்சரிச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது தொடர்ந்து வந்து நமக்கு அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அப்போது உணவு வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்காமல் நம்மளுடைய டெய்லி அன்றாடம் வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகாமல் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மலச்சிக்கல் வந்து ஏற்படும் பொழுது அதுலேருந்து வந்து நம்ம கெட்ட வாயுக்கள் வந்து எழும்பி நமக்கு வயிற்று பகுதிகள் வந்து குடல் பகுதிகளில் படும்போது நமக்கு புண்கள் ஏற்பட்டு அந்த கேஸ் வந்து படுறதுனால நமக்கு புண்கள் ஏற்படும். அது மாதிரி நமக்கு இப்போ உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான செரிமான தொந்தரவுகள் ஏற்படும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு உணவு எடுத்துக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசம்பு வந்து எடுத்துக்கலாம், அது கூட வந்து காய்ச்சி கட்டி இது ரெண்டும் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அந்த புண்கள் வந்து நல்லா ஆறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கணும். எப்போ வந்து பசித்தன்மை வந்து உங்களுக்கு ஏற்படுதோ அப்போ உடனே வந்து நீங்கள் உணவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புண்களில் வந்து இன்னும் வந்து அந்த ஆசிட் செக்ரேஷன் வந்து அதிகமாகி அந்த புண்கள் வந்து அதிகமாகாமல் வலிகள் வந்து இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்காமல் துவர்ப்பு சுவையுள்ள உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வயிற்று பகுதிக்குள்ள புண்கள்லாம் வந்து நல்லா ஆற ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து திரிப்பலா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கடுக்காய் தோல், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணு வந்து வாங்கிட்டு நல்லா ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பொடி பண்ணிக்கோங்க. அதை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அந்த மூன்று பொருளையுமே பார்த்தீங்க அப்படின்னா துவர்ப்பு சுவை தான் இருக்குது. அது நம்மளுடைய வாய்ப்பகுதிகளிலிருந்து நம்மளுடைய ஆனஸ் வரலையும் இருக்கக்கூடிய எல்லா புண்களையும் வந்து இந்த திரிபலச்சூர்ணம் வந்து நல்லாவே வந்து நமக்கு அந்த துவர்ப்பு தன்மையினால் ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஆத்த ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் அந்த திரிபலச்சூர்ணம் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே அந்த வலிகள் அந்த எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து 280 அந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆரம்ப நிலையிலே வந்து மருத்துவம் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும்.
எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்த செரிமான தொந்தரவுகள் இதெல்லாமே நமக்கு ப்ராப்பராக வந்து நடந்துச்சு அப்படின்னாவே நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மலாக நமக்கு வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து நீங்கள் அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நாவல் கொட்டை வந்து வாங்கிக்கலாம். அது கூட வந்து மாவிலங்கப்பட்டை ரெண்டும் வந்து வாங்கிட்டு அதை வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் ஹாட் வாட்டரில் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து 3 months ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணும், அதாவது ஹெச்பிஏ1சின்னு சொல்வோம், அது வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. சென்னையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம். அது வந்து எடுத்துக்கும் பொழுதே நமக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு நார்மல் கொண்டு வரும்போது நம்ம முழுமையாக வந்து ஆரம்ப நிலையில் வந்து சரி பண்ணிக்கலாமா. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா, டாக்டர்கிட்ட பேசணுமா? நிச்சயமா பேசலாமா. உங்க பெயர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சென்னையிலேருந்து கூப்பிடுறேம்மா. என் பேர் பிரேமா, வயசு 59. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்க கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளா. சரிங்கம்மா. ஒரு அது வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் காலையில் எழுந்துச்சுன்னா ஒரே தும்மல், அலர்ஜி தண்ணியா ஊட்டுது, அப்புறம் சரியாயிருது. இருந்தாலும் வாயில ஒரு 6 மாசமா அப்படியே மாவு மாதிரி கொஞ்சமா இருந்துச்சு. இப்ப அதிகமா எடுத்து வாய் காஞ்சி போய் தொண்டை காஞ்சி போய் இருமல் வருது லேசா. சரிங்கப்பா. அப்புறம் அல்சர் பிரச்சனையா இருக்கு மேடம். எனக்கு அல்சர் பிரச்சனையா இருக்குது, வயிறு அப்போ வயிறு அப்படியே ஊடுகுது, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது தெரியும் அந்த வாய்க்கு எனக்கு முக்கியமா இருக்கு, சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா. இப்போது நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து நமக்கு உள்ளே போகும்போது நம்மளுடைய நேசல் வழியாக நமக்கு படும்பொழுது அங்கே போய் நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த காற்று அறைகளில் போய் இந்த இன்ஃபெக்ஷன் போயிட்டு நமக்கு அங்கே போய் இரிட்டேட் பண்ணும்போது நமக்கு வீக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு அந்த மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுற மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அது கூட வந்து தலைபாரம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேது பிடித்தல் முறை வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே வந்து வேது வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து எலுமிச்சம்பழத்தோட விதை வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து மஞ்சத்தூள், நொச்சி இலை, துளசி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 days once வந்து ரிப்பீட் வந்து நீங்கள் ஆவி பிடித்தல் முறை, அதாவது வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சைனஸ் கேபிட்டல் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷனும் ஃபுல்லாகவே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாட்டு மருந்து கடைகளில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது சிற்றரத்தை பேரரத்தை இது ரெண்டும் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து திரும்ப அந்த தொண்டை பகுதிகளில் வந்து ஏற்படக்கூடிய அந்த வலி, வறட்சித்தன்மை, நாக்கில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த வறட்டிருமல் தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த சளி வந்து திரும்ப வந்து சேராமல் வந்து பார்த்துக்க முடியும். இந்த சிற்றரத்தையும் பேரரத்தையும் நீங்கள் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும்போது உங்களுக்கு அந்த தொண்டை பகுதியில் உள்ள தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் இப்போ இந்த சைனஸ் பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்களுக்கு வந்து நம்ம வந்து வர்மா தெரப்பி வந்து கொடுக்குறோம். அதாவது வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு நம்ம நேசலில் வந்து ட்ராப்ஸ் விட்டு அந்த சைனஸ் கேப்டில் கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வந்து வெளியேற்றிட்டு உள்ளுக்கும் வந்து மருத்துவம் கொடுத்து அந்த ஏதாவது டஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வரும்பொழுது அதை வெளித்தள்ளுறதுக்கு நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து கொடுக்குறோம். சென்னையில் நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் இருக்கு. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீ வந்துட்டு சர்க்கரை நோயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக சர்க்கரை நோய்க்கு கால் பண்ணுறவங்களாம் நாற்பட்ட சர்க்கரை நோயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்றது எப்படி நம்ம கணிக்கலாம் மேம்? கணிச்சு நம்ம எப்படி கொஞ்சம் தற்காத்து முறையோடு இருக்கலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு யூரினேஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு அதிகமாக வந்து யூரின் வந்து போகுது. அதே மாதிரி நமக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த தாகம், பசி இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டயர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு சில பேர் நம்ம வந்து வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வெயிட் லாஸ் வந்து அதிகமாகும் போது நமக்கு
மற்றவங்க வந்து பார்த்து வந்து நமக்கு சொல்வாங்க உங்க weight வந்து குறஞ்ச மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஆனா நமக்கு வந்து நமக்கு பார்த்தோம் அப்படினா நமக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த டயர்ட்னஸும் ப்ளஸ் வந்து நமக்கு weight loss ஆகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு sugar test வந்து பண்ணி பார்த்துட்டு அதர்க்கேச்ச மாதிரி வந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆரம்ப நிலையில பாத்தீங்க அப்படினா நம்ம சித்த மருத்துவங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே நமக்கு அந்த பீட்டா செல்ஸ் உடைய அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரக்கிறதுக்கான தன்மை வந்து ஈஸியா வந்து இன்கிரீஸ் பண்ணிடலாம் அப்படி பண்ணிட்டோம் அப்படினாவே நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுடைய அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா வந்து கன்வர்ட் ஆகி நமக்கு ரத்தத்துல வந்து குளுக்கோஸா வந்து சேராம நம்ம வந்து பாத்துக்க முடியும் அதனால வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படினாவே நம்ம ब्लड டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்ப எடுக்க கூடிய உணவுகள் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம நல்லா வந்து சவச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு 1/2 hour வந்து டைம் எடுத்து வந்து நம்ம உணவு வந்து நல்லா நம்ம சவச்சி மென்னு சாப்பிட்டோம் அப்படினாவே நமக்கு sugar level வந்து நமக்கு எனர்ஜியா வந்து கன்வர்ட் ஆகும் இப்போ நம்ம அப்படியே வந்து விழுங்கி எடுத்துக்கும் போது நமக்கு அப்படியே போய் ரத்தத்துல வந்து குளுக்கோஸா வந்து சேர ஆரம்பிக்கும் அதனால இது வந்து நம்ம இப்ப sugar patient வந்தாங்க அப்படினாவே நமக்கு உணவு வந்து கட்டுப்பாடு உணவு அளவு வந்து கம்மியா எடுத்துக்கறத விட அவங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து உணவு எந்த அளவுக்கு வந்து பசி தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உணவு எடுத்துக்க சொல்வோம் ஆனா வந்து அந்த உணவு வந்து பாத்தீங்க அப்படினா எந்த அளவுக்கு இப்ப ஒரு வாய் உள்ள வைக்கறாங்க அப்படினா ஒரு 10ல இருந்து ஒரு 15 முறை வந்து நல்லா வந்து மென்னு சவச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து கூழ் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம விழுங்கணும் அப்படினாவே நமக்கு ரத்தத்துல ஒரு அந்த சர்க்கரை லெவல் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதனால வந்து இப்ப நிறைய வந்து இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல வந்து நம்ம உணவு வந்து விழுங்கி அதிகமா எடுத்துக்கறவங்க இப்ப நிறைய பேர் இப்ப 100 பேர் sugar patient இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா அப்படி 90 பேர் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம விழுங்கி தான் வந்து உணவு எடுப்பாங்க அவங்க கிட்ட கேட்டோம் அப்படினாவே நம்ம அப்படியே அப்படியே வந்து விழுங்கிடுவேன் அப்படினு வந்து சொல்வாங்க எந்த அளவுக்கு வந்து உணவு வந்து நம்ம சவச்சு மென்னு எடுத்துக்கறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து சேராம நம்ம வந்து நார்மலா வந்து வெச்சுக்க முடியும் அதனால வந்து நமக்கு sugar patient-ஆ இருந்தாலும் சரி இல்ல நமக்கு ஒரு ஏஜ்க்கு மேல பாத்தீங்க அப்படினா நம்ம நல்லா வந்து சவச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே நமக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து அதிகமா நமக்கு வந்து ஏற்படாம நம்ம பாத்துக்க முடியும் ஓகே மேம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என் பேர் எம் சோலன் மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் நான் அண்ணாநகர் வெஸ்ட்ல இருந்து பண்றேன் ஓகே இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் மேம் உங்க வயசு என்ன சார் நான் 35 ஓகே ஃபைன் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன மேடம் நான் எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சளி வந்துச்சு சளி அப்புறமா வந்து இருமல் வந்துச்சு ஆனா ட்ரை காஃப் கிடையாது ஃபுல்லா சளி போச்சு சரிங்க சார் அப்புறமா வந்து என்னாச்சு இந்த டாக்டர் கிட்ட கேட்டேன் அவங்க வந்து மாஸ்க்லோவும் ஒரு இந்த மாத்திரையும் கொடுத்தது ஒரு ஒரு அலெக்ஸ் சிறப்பு கொடுத்தாங்க சார் மேடம் நான் குடிச்சேன் அது தேர்ட் ஜெனரேஷன் ஆன்டிபயோட்டிக்கா அதனால ரொம்ப சிவரிங் ஆயிடுச்சு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன் ஓகே ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே என்னாச்சுன்னா இது வந்து தேர்ட் ஜெனரேஷன் ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டாவே வீக் ஆயிரும் உடம்புனாங்க சரி அவங்க ஒரு மெடிசன் கொடுத்தாங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல மேம் டெம்பரேச்சர் செக் பண்ண சொன்னாங்க டெம்பரேச்சர் வந்து 97 இருந்துச்சு மேடம் ஆனா கொஞ்சம் வார்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு அப்புறமா அந்த மாத்திரை கண்டினியூ சாப்பிடும் போது அந்த ஃபீல் எல்லாம் போயிருச்சு ஓகே சார் ஆனா மேடம் இப்ப டயர்டா இருக்கிறது மாதிரி இருக்கு எனக்கு அதுதான் எனக்கு ஒரு பயமா இருக்கு இந்த டைம்ல இந்த மாதிரி வர்றதுனால சரிங்க சார் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஃபீவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து ரொம்ப பயப்படணும் இல்லை வந்து சளி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருக்குது நமக்கு தொண்டை பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு அதான் நீங்கள் வந்து பயப்படணும் இப்போ வந்து நீங்கள் இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பயம் அப்படிங்கிற அந்த விஷயம் தேவையில்லை இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபசுர குடிநீர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டைமில் வந்து ஃபீவரோ இப்போ சளியோ இல்லை வந்து டயர்ட்னஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுறது ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம இந்த இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம கபசுர குடிநீர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நிலவேம்பு கஷாயம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது கிடைக்கல அப்படின்னா இப்ப நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுக்கு வந்து எடுத்துக்கலாம் சுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அந்த சுக்கு தூள் வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரு கால் எலுமிச்சம்பழம் வந்து நீங்க ஊத்திட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து ஏதாவது ஏற்படுது இல்ல சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் புதினா இலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு 5 இலை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டயர்ட்னஸும் குறைய ஆரம்பிக்கும் இம்யூனிட்டியும் நல்லா டெவலப் ஆகும் சார் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்காக பயப்படணுங்கிறது இல்லை நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ
ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திருவண்ணாமலை இருந்து கால் பண்றேன் மேம். எனக்கு ஒரு 15 வருஷமாவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகே மேம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லோக்கல்ல சித்தா ஆதரனான ஒரு மெடிசன் எடுத்திருந்தேன் ஆஸ்மாவுக்கு. ஓகேம்மா, நல்லா இருந்துச்சு. இப்ப வீசிங் எனக்கு ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துச்சு. ஓகேம்மா, நான் ஊஞ்சி கைவனாவே தும்பல் அடிக்கடி எனிடம் நைட் ஆனாலும் காலை ஆனாலும் இன்னும் தண்ணியில பட்டாலும் ஒரு தூசி எடுத்து போனாலும் தும்பல் வந்தது வந்தபடியே இருக்கு மேம். நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா, மூஞ்சில பார்த்தா நீர் சொரப்பா இருக்கு, வீழ்ச்சிக்கு பார்த்துட்டா கொஞ்சம் சின்னதா கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கப்பா, இப்போ நமக்கு ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்கு. அதாவது நமக்கு நம்ம நுரையீரல் பகுதிகளில் வந்து நமக்கு சளி தொந்தரவுகள், சளி போயிட்டு நமக்கு அடைச்சிட்டு நமக்கு ப்ராப்பராக வந்து மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வராமல் இருக்கும்போது நமக்கு இந்த வீசிங் தொந்தரவுகள் வந்திருக்கும். இது வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு நம்முடைய நேசல் வழியாக நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது பீனிசம், சைனசைட்டிஸ் சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து சேர்ந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்திருக்கும். இப்போ அந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு முகப்பகுதிகளில் அந்த காற்று அறைகளில் வந்து வீக்கம் வந்து இருக்கும், நீர் சுரப்பு மாதிரி இருக்கும், தலை வந்து கீழே குனிஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு தலைபாரம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். இப்போது நீங்கள் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாங்கிக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, நிலக்கடம்பு, இது ஆறு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சளி தொந்தரவுகள் ஃபுல்லாகவே வந்து வெளியில் வர வரைக்கும், அதாவது அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வெளியில் வரும், நம்ம நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மியூக்கோஸும் வந்து நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து வேது வந்து வீட்லேயே நீங்க வந்து பிடிச்சுக்கலாம். அதாவது செக்லாட்டின கோகோனட் ஆயில் வந்து நீங்க வாங்கிட்டு அதை வந்து லைட்டா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூங்கற்பூரம் வந்து அதில் போட்டுட்டு அந்த ஆயில வந்து எடுத்துட்டு நீங்க ஹாட் வாட்டர்ல ஒரு 5-7 டிராப்ஸ் போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேது வந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னாவே உள்ள இருக்கிற சளி ஃபுல்லா உங்களுக்கு வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம், நீர் கோக்குற தன்மை, வலி, இதெல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து வேது எடுத்தீங்கன்னா அந்த கோகோனட் ஆயில் பூங்கற்பூரம் போட்டு அதே ஆயில பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 5 times வந்து நீங்கள் உங்களோட செஸ்டில், உங்களுடைய நெற்றி பகுதியில், உங்கள் கண்ணப்பகுதிகளில், அதே மாதிரி முதுகில் இங்கெல்லாம் வந்து நல்ல வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸ் வந்து நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா? இது கூட நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருவண்ணாமலையிலே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்துமா, இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவுகளுக்கு வந்து இப்போ நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்ம தெரப்பீஸும் பண்ணுறோம். உள்ளே அந்த நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் வந்து முழுமையாக வெளியேற்றத்துக்கான மருத்துவம் வந்து உள்ளுக்கு கொடுக்குறோம். இப்போ தொடர்ந்து வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை 20 முறை அந்த மாதிரி வந்து பஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட மருத்துவமனையில் வந்து மருத்துவம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 week or 2 weeks வந்து முழுவதுமாக அந்த பஃப் வந்து ஃபுல்லாகவே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மள மருந்துகள் எடுத்து உள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸ் ஃபுல்லாக நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து பஃப் யூஸ் பண்ணணும் இல்லை மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. திருவண்ணாமலையிலேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, என் பேரு கமலா, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். நிச்சயமா பேசலாமா? இது உங்களுக்கான கேள்வியா? ஹலோ கமலம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட வயசு என்ன? வயசு 65. ஓகே, நான் 65, 6 மாசமாவே இருக்கு. சரிங்கம்மா, வீக்கம் இருக்குங்களா மூட்டுகள்ல? வயதாகும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உடல்ல வந்து பித்தம் வந்து ரொம்ப அதிகமாகும் போது, நமக்கு அழல் குற்றம் வந்து ரொம்ப அதிகமாகும் போது,
நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த சைனோவிட் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வற்ற ஆரம்பித்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஈஸியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போது உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பித்தத்தோடு நமக்கு வாதமும் சேரும்பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ அந்த ரெண்டு மூட்டுகளும் உரையிற தன்மையை வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஒற்றடங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த உரையிற தன்மை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போது வலிகள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து நமக்கு நொச்சி தழுதாழை ஆமணக்கிளை எந்த இலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் அந்த மூட்டுகளை சுற்றி வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி வந்து மைல்டாக வந்து ரொட்டேஷன் பண்ணி நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நீங்கள் டெய்லி வந்து ஒத்தடம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுத்துமட்டி வேர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூட வந்து திப்பில் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம அந்த மூட்டு வலிகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து கீழ்வாயு கீழ்வாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆற்றுத்துமட்டி வேரும் அந்த திப்பிலையும் வந்து நமக்கு அந்த வாதத்தை வந்து முழுவதுமாக வந்து வெளியேற்றி நமக்கு முழுவதுமாக வலிகளை வந்து நல்லாவே வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் அந்த ஆயில் வந்து ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணி நம்ம ஒத்திரம் கொடுக்கும்போது நமக்கு லூப்ரிகேஷன் வந்து நல்லா கிடைக்கும். அப்போ உரசிற தன்மை குறையும் போது வலியும் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிக்குமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து டி நகரில் நம்முடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். நம்ம அந்த மூட்டு வலிகளுக்கில் இருக்கக்கூடிய அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அந்த டிஷ்யூஸ்லாம் நல்லா நமக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அந்த மூமெண்ட்டை அந்த ஜாயிண்ட்டை வந்து நல்லா மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதோடய வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நல்லா மடக்கி நீட்டுறதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து பஞ்சகர்ம தெரப்பிஸும் வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சர்க்கரை வியாதி பற்றி பல கேள்விகள் டாக்டர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். பொதுவாக சர்க்கரை வியாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போதே உணவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குது. வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கக்கூடாது, பழங்கள் எடுத்துக்கக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகள் இருக்குது. இதில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம்? ஓகே, இப்போது நமக்கு சர்க்கரை இப்போ வந்து ஒயிட் சுகர் எடுக்கிறோம், இல்லை வந்து நம்ம பனங்கற்கண்டு வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உடனே வந்து நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து கிடைக்கும். இப்போ ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது, இல்லை வந்து நமக்கு வந்து கிடினஸ் வருது, நம்ம குடலில் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து குறையுது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சுகர் எடுக்க சொல்லுவோம், இல்லை ஒரு சாக்லேட்ஸ் வந்து போட சொல்லுவோம். அப்போ வந்து நமக்கு உடனே வந்து சுகர் லெவல் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம எனர்ஜி கிடைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி வந்து எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ நமக்கு சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து சர்க்கரை நோய்னு சொல்கிறோம். அப்போது அதை தொடர்ந்து நமக்கு அதிகமாக குளுக்கோஸ் கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது நமக்கு இன்னும் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகும். அதனால தான் வந்து நம்ம ஸ்வீட்ஸு ஒயிட் சுகர்ஸு அந்த மாதிரி வந்து இனிப்பு சுவை சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அது வந்து நல்லா வந்து நம்ம சவைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு இப்போ சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கசப்பு சுவை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து உணவில் எடுத்துக்கிறது இல்லை. அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த அறுசுவை உணவுகளில் இந்த கசப்பு துவர்ப்பு இதெல்லாமே வந்து நம்ம எலிமினேட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து துவர்ப்பு கசப்பு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோ அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி வந்து ஏற்படாம இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை வியாதி ஏற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு சுவை சார்ந்த உணவுகள் வந்து அந்த மருந்துகள் வந்து அதிகமாக வந்து உள்ளுக்கு கொடுக்குறோம். அதை வந்து நம்ம உணவாகவே வந்து நம்ம கசப்பு சுவை துவர்ப்பு சுவை இதெல்லாமே வந்து நம்ம அறுசுவையாக வந்து ஈக்குவலாக பிரித்து நம்ம வந்து உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சர்க்கரை வியாதி வந்து நமக்கு வராமல் வந்து பார்த்துக்க முடியும். இல்லை அப்படின்னா இப்போ எப்படி வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உணவே மருந்து அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மருந்தே வந்து உணவு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த உணவு வந்து மருந்து அப்படிங்கும்போது நம்ம அறுசுவைகள் வந்து எடுத்து சரிவிகித உணவுகள் வந்து எடுத்து நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எந்த விதமான சுவையான உணவுகள் எந்த விதமான இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ எந்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம மருந்தாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எடுத்துக்கிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கசப்பு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும்பொழுது நமக்கு அந்த சர்க்கரை லெவல் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், வாயிதா பண்ணுங்க. ஓகே, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே ஃபைன், இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயசு என்னம்மா?
எனக்கு வயசு 39 ஆச்சு மேடம். ஓகேமா டாக்டர் நேபில் தான் இருக்காங்க பேசலாம். ஆ சரிங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம் எனக்கு போன மாசம் மே மாசம் ஏப்ரல் மாசம் வந்துருந்துச்சு. சொல்லுங்க பேர் வந்துருச்சு மேடம். இன் தெளிவா சொல்லுங்க. போன மாசம் ஏப்ரல் மாசம் டேட் வந்துச்சு. ஓகேமா ஓகே. மே மாசம் ஃபுல்லா இருந்துச்சு மேடம். சரிங்கம்மா. இப்போ இந்த மாசத்துல 13 தேதி வந்துருச்சு மேடம். ரொம்ப போயிட்டே இருக்கு மேம். அதிகமா போயிட்டே இருக்கு. ஓகேப்பா. ஏதாவது அது வந்து எதனால மேல அப்படி வருதுன்னு தெரியல. சரிங்கம்மா. அதே மாதிரி கால்ல கொஞ்சம் வெரிகோஸ் பெயின் இருக்கு மேடம். சரிங்கப்பா. மெட்ராஸ்ல சித்தால மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஓகேப்பா. கொஞ்சம் சோ பரவாயில்லாம இருக்கு மேடம். சரிங்கம்மா. இப்போ நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ப்ராப்பராக வந்து வரணும். அதே மாதிரி ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 7 நாட்கள் வரலையும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சி 7 டேஸில் வந்து நமக்கு நார்மல் ஆகணும். அப்படி இல்லாமல் நமக்கு தொடர்ந்து வந்து அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா, இல்லை வந்து கர்ப்பப்பையில் வந்து நமக்கு ஃபைப்ராய்டு கட்டிகள் இந்த மாதிரி ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து அந்த பீரியட்ஸ் வந்து இப்போ உடனே சடனாக நிற்கிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னி மோந்தான் கிழங்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு தேனில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 வேளையுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து அந்த பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சி நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். இது வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நமக்கு கர்ப்பப்பையில் என்ன தொந்தரவுகள்னால நமக்கு இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனை கூட நேரில் வந்து பார்க்கலாம். அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது நீர்க்கட்டிகள் இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுத்து அதை முழுவதுமாக நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து போகாது. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு போயிட்டு வரல அப்படின்னா தான் நமக்கு அந்த நரம்புகளில் வந்து நமக்கு சுருள் வந்து ஏற்பட்டு நமக்கு 2 கால் பகுதிகள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பச்சை கலரில் வந்து நமக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த உள்ளே போகக்கூடிய அந்த ரத்த குழாய்களில் நரம்புகளில் வந்து நமக்கு அடைப்புகள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக போகாமல் நமக்கு அந்த முடிச்சுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த எக்ஸ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அப்வர்ட் பொசிஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி மைல்டாக வந்து மசாஜ் கொடுத்து நீங்கள் வந்து ஒத்திரம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த முடிச்சுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு மருதம்பட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் அந்த மருதம்பட்டை வந்து பொடி பண்ண அந்த சூரணம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அந்த வெரிகோஸ் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெனோரோஜியா கண்டிஷன் ஓவராக வந்து ப்ளீடிங் போகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு பொடி கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட இந்த வெரிகோஸ் வெயினுக்கும் வந்து எக்ஸ்னல் தெரப்பி வந்து வருமா சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். அதுவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டி நகரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட போயிட்டு ரெண்டுக்குமே வந்து நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? நான் வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்கள் பெயர் என்ன சார்? பேர் சுப்பிரமணி, 74 வயசாகுது. ஓகே, உங்கள் கேள்வி என்ன சார்? அது வந்து குடல் வால்வு இறங்கி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு ஆபரேஷன் பண்ணனும்ன்றாங்க. ஓகே சார். இப்போ வந்து குடல் வால்வு அந்த இது எர்னியா அப்பண்டிக்ஸ் இது மூணும் ஒரே வியாதியா வேற வேறையான்னு தெரியணும். சரிங்க சார். எனக்கு என்ன மருந்து சாப்பிடணும், உங்களை இந்த டாக்டர் அம்மா பார்க்கணும்னா எந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணணும்? சரிங்க சார். இப்போ நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு, நமக்கு கேஸ் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். குடல் பிதுக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு அதிகமாக வந்து நமக்கு அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ் போயிட்டு திரும்ப திரும்ப நம்ம குடல் பகுதிகளை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படும் சார். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கா, மோஷன் வந்து ப்ராப்பராக போகிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து இதுக்கு சர்ஜரி பண்ணுங்கள்ல திரும்ப திரும்ப அதில் வந்து
வாதம் வந்து சேர்ந்து நமக்கு கேஸ் போய் ப்ரெஷர் பண்ணாம பாத்துட்டோம் அப்படினாவே இதுக்கு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும்ங்கற அவசியம் இல்ல. இப்போ நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பரா நடக்கிறதுக்கு குரோசானி ஓமம் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 50 கிராம் வந்து குரோசானி ஓமம் வந்து எடுத்துட்டு ஒரு 5 கிராம் வந்து இந்துப்பு வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் பொடி பண்ணி சாப்பிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவர்க்கு முன்னாடி ஹாட் வாட்டர்ல நீங்க உள்ளுக்கு எடுத்துட்டே வந்தீங்க அப்படினாவே உங்களுக்கு செரிமானமும் ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும். திரும்ப அந்த கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாம பாத்துக்க முடியும் சார். இது நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்களுக்கு நியர் பையா அரியலூருக்கு நியர் பையா பாத்தீங்க அப்படினா ட்ரிச்சில நம்மளோட மருத்துவமனை இருக்கு. கும்பகோணம்ல நம்மளோட மருத்துவமனை நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிடல் இருக்கு. நீங்க இப்ப எடுத்துட்டு இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். டாக்டர் உங்களை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து ஆலோசனை கொடுப்பாங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயை பற்றி பல கேள்விகள் கேட்டுட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் பல பேருக்கு இருக்கக்கூடிய பயம் என்னவாக இருக்குன்னா, சர்க்கரை நோய் இருக்குது, நாங்கள் மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தோம், பட் இந்த கொரோனா வந்துச்சுன்னா அதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ சர்க்கரை நோய் உள்ளவங்க எல்லாருக்குமே இதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியுமா, இல்லைனா கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ரிவர்ஸ் பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இப்போ நாட்பட்டு 20 வருஷமாக வந்து நான் மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருக்கேன், இன்சுலின் ஊசி வந்து நான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட சித்த மருந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் கொண்டு வரலாம். இப்போ அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த HbA1c வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம சித்த மருத்துவம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த HbA1c லெவல் வந்து குறைய குறைய நம்ம எடுத்துகிட்ருக்கக்கூடிய இன்சுலின் ப்ளஸ் மாத்திரைகள் இதெல்லாத்தோட டோசேஜும் வந்து நம்ம வந்து குறைச்சிருவோம். அப்போது நமக்கு இயற்கையாகவே வந்து நம்ம அந்த பீட்டா செல்ஸை வந்து தூண்டி விடும்போது நமக்கு அந்த ஹார்மோன் வந்து நமக்கு ஈஸியாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து சர்க்கரை நோய் வந்து நமக்கு நார்மல் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம இன்சுலின் ஊசி போட்டுட்ருக்க பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம நம்மளுடைய சித்த மருத்துவம் வந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்குது. இப்போ சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோய் வந்து ஒரு 20 வகையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து நம்ம சித்தால வந்து சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 20 வகையான இந்த மதுமேக நோய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு பிரித்து அதுக்கு வந்து முழுமையான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சர்க்கரை வியாதியில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ளஸ் வந்து அர்ஜென்சி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்து இயற்கையாக அது வந்து நமக்கு முழுமையான ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பாடல்கள் மூலியமாகவும் சித்தர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்த மூலிகைகள் பயன்படுத்தி வந்து நம்ம அந்த கணையத்தை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோய் வந்து நமக்கு ஒரு நார்மலாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். லைஃப் லைங் வந்து தொடர்ந்து வந்து மாத்திரைகள் எடுக்கணும், இன்சுலின் ஊசி போட்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம இன்சுலின் போட்டுட்டு இருக்க பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு தொடர்ந்து மாத்திரைகள் வந்து ஒரு 20 வருட காலங்கள் 15 வருட காலங்கள் தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்ஸ் கூட நம்ம மருத்துவமனையில் வந்து நம்ம HbA1c வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் கொடுக்கும்பொழுது இப்போ நம்மளோட மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு வந்து அந்த மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கான ஏற்கனவே அந்த குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த அந்த மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கான மருத்துவம் வந்து உள்ளுக்கு கொடுத்து நமக்கு இன்சுலின் ஹார்மோன் சிறப்பையும் வந்து நம்ம நார்மல் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அந்த சர்க்கரை நோய் வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப தொடர்ந்து இப்போ வந்து நம்ம சித்த மருத்துவம் எடுத்து நம்ம சர்க்கரை நோய் வந்து நார்மல் கொண்டு வந்துட்டோம், திரும்ப வந்து நம்ம நார்மலாக உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம், இந்த வந்து எந்த விதமான உணவுகளும் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம HbA1c வந்து நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள் இதை மட்டும் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு சர்க்கரையில் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையில் வந்து நமக்கு அதிகமாகாத மாதிரி வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம நினைக்கிறது வந்து இப்போ ஒரு மாத்திரை தானே நம்ம வந்து எடுத்துக்கலாம், இப்போ ஊசி தானே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சர்க்கரை நோய் வந்து ஆரம்ப நிலையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து அந்த மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் நமக்கு இன்சுலின் ஹார்மோன் ஊசிகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த சர்க்கரை வியாதிகள் அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னு இந்த பெரிஃபரல் நெஃப்ரோபதி அப்படின்னு வந்து நியூரோபதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்மளுடைய உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் வந்து நமக்கு ஊசியால் குத்து
குத்துற மாதிரியான வலிகள் வந்திருக்கும். அதே மாதிரி நமக்கு மருத்து போகிற தன்மைகள் வந்திருக்கும். அவங்க கால் எடுத்து வச்சாங்க கூட நமக்கு அந்த சென்சேஷனே வந்து தெரியாத அளவுக்கு நமக்கு நம்னஸ் அதாவது மருத்து போகிற தன்மைகள் வந்திருக்கும். அதே மாதிரி நமக்கு கண் பார்வை வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு கண் பார்வை வந்து மங்குறது. அதே மாதிரி இன்னும் சுகர் லெவல் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு பல் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு பல் விடுதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து சுகருக்கான மாத்திரைகள் ஊசிகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் அதுக்கான நம்ம தொடர்ந்து ப்ராப்பராக முழுமையான நிரந்தர தீர்வுக்கான மருத்துவம் வந்து எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 40 வருஷமாக நான் வந்து சுகருக்கான மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு வந்து ஐயில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு டீத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு சுகர் லெவல் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சுகர் லெவல் வந்து நம்ம ப்ராப்பராக பார்க்காம விட்டதுனால தான் நமக்கு ஐலையும் ப்ளஸ் நமக்கு டீத்தில் ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள். அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாவே நமக்கு சுகர் லெவல் குறைக்கணும் அப்படின்னு அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தளவுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து நம்ம அலட்சியமாக இல்லாமல் மாத்திரை தானே ஊசி அப்படின்னு நம்ம எடுத்துக்காமல் அதுக்கான நிரந்தர தீர்வு வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து போகாமல் நம்ம சர்ஜரி அறுவை சிகிச்சை அந்த மாதிரி போகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சரண்யா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சரண்யா? ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயசு என்னம்மா? 26 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹாய் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், என் பேர் சரண்யா. எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. ஓகேப்பா. பேபி ஃபார்ம் ஆகல. ஓகே. அதனால நாங்க போயிட்டு நேத்து டெஸ்ட் பண்ணோம். ஹார்மோன் டெஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஓகேப்பா. ஹார்மோன் டெஸ்ட்ல வந்து எனக்கு புரோலாக்டின் அதிகமா இருக்கு. தைராய்ட் வந்து TSH வந்து 12 இருக்கிறதுனால உனக்கு புரோலாக்டின் அதிகமா இருக்கிறதுனால உனக்கால கர்ப்பம் தரிக்க முடியாது அப்படின்னாங்க. அதுக்கான டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகேம்மா. அது கூட பர்த் கண்ட்ரோல் டேபிள்ஸும் கொடுத்தாங்க. ஓகே. அத நான் அது நான் சர்ச் பண்ணதுல பர்த் கண்ட்ரோல் டேபிள்ஸும் தெரிஞ்சது. ஓகேப்பா. இத நான் போட்டுக்கணுமா மேம்? சரிங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுத்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு இயற்கையாகவே வந்து நமக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அந்த பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நமக்கு புரோலாக்டின் ஹார்மோன் வந்து நமக்கு ரொம்ப ஹையாக இருந்தால் கூட அது வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம். இதனால் வந்து நீங்கள் அந்த கேப்சூல்ஸ் வந்து இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். இது கூட நீங்கள் உங்களுக்கு அந்த தைராய்டு டெஸ்ட்டு ப்ளஸ் நீங்கள் எடுத்த அந்த புரோலாக்டின் அந்த ஹார்மோனுடைய அளவுகள் இதெல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. இந்த மாதிரி வந்து தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் PCOD ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம இயற்கையாகவே வந்து அதை வந்து க்யூர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கருத்தரிக்கிறதுக்கான அந்த கர்ப்பப்பையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நார்மல் பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இயற்கையாகவே நமக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகும். நீங்கள் பயப்படுங்கிறதுனால உங்களுக்கு நியர்பையாக வந்து திருவள்ளூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் நேரில் போய் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பாருங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். நாகத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் என்னம்மா? சங்கீதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஆவதியிலேருந்து மேடம். ஓகே ஃபைன். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? சரிங்கம்மா. சரிங்கப்பா. சரி, இப்போ தொண்டை பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது, அங்கே வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து தொண்டை பகுதிகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு குத்துற மாதிரியான வலிகள், எரிச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் கார்கல் பண்ணி நல்லா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை வந்து நல்லா கார்கல் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னாவே அந்த தொண்டை பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும்.
இருக்குமா இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் உள்ளுக்கு பாத்தீங்க அப்படினா திப்பிலி மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் அதை வந்து பொடி பண்ணிட்டு தேன்ல mix பண்ணி உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் இன்னும் ஃபர்தரா வந்து இன்ஃபெක්ෂன் ஆகி நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாம வந்து பாத்துக்க முடியும் அது நீங்க ஃபாலோ பண்ணலாமா இல்ல இத தொடர்ந்து வந்து நமக்கு ரொம்ப எரிச்சல் வந்து அதிகமா இருக்கு இன்னும் வலிகள் வந்து அதிகமா இருக்கு அப்படினா நம்மளோட மருத்துவமனை வந்து டி நகர்ல நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிடல்ல இருக்கு நீங்க நேர்ல வந்து பார்க்கலாம் எதனால அந்த தொண்டை பகுதியில் வந்து வலிகள் இருக்கு எரிச்சல் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம் थैंक यू மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க மா உங்க பேர் என்ன மேடம் நாங்க வந்து கால் இல்ல கால் முட்டி கீழ மேடம் ஓகே முட்டி கீழ வேல் பரப்பா வலி வலி எடுத்துட்டு முட்டி இல்ல மேடம் சொல்லுங்க முட்டி கீழ வந்து அப்படியே கருப்பா கலர் மாறிக்கிட்டே இருக்குது சரிங்கப்பா அது சூமல் போன மாதிரி இருக்குது அது சாப்பிடுறது எதுமே உடம்புல ஒட்டாத மாதிரி ஆட்டோமியின் டிசீஸ்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல சரிங்கப்பா என்ன வயதாகுது யாருக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கு நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா டிவி பார்த்து பேச வேண்டாம் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா இது யாருக்கான கேள்வி எனக்கு தான் மேடம் உங்க வயசுமா சரிங்கப்பா என்ன காலுக்கு கீழ வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்குங்களா Black கலர்ல இருக்கா 50 வயசு மேடம் எனக்கு தான் மேடம் சரிங்கப்பா 50 வயசு ஓகேப்பா இப்போ நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படினா தான் நமக்கு பிக்மெண்டேஷன் வந்து நம்ம கால் பகுதிகளல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நமக்கு இரத்த ஓட்டம் ப்ராப்பரா இல்ல நமக்கு அப்படினா தான் நம்மளுடைய கணுக்கால் பகுதிகளுக்கு மேல நம்ம மூட்டுகளுக்கு கீழ வந்து நமக்கு கலர் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா போறதுக்கான மருத்துவம் எடுத்துட்டோம் அப்படினாவே நமக்கு அந்த கலர் சேஞ்சஸ் அந்த Black பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு வந்து நார்மலா ஆரம்பிக்குமா இப்போ நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படினா மருதம்பட்டை வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிக்கலாம் அது வாங்கிட்டு அது கூட வந்து ஜீரகம் இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணி நீங்க பொடி பண்ணிட்டு உள்ளுக்கு வந்து ஹாட் வாட்டர்ல நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட மருத்துவம்ல நீங்க நேர்ல கூட வந்து பாருங்க நம்ம அந்த பிக்மெண்டேஷன் வேற ஏதாவது தொந்தரவுகள்ல நமக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம் थैंक यू மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என்னுடைய பேர் சத்யமூர்த்தி from மதுரை I am 74 years old ஓகே சார் உங்களோட சந்தேகம் என்ன சார் உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்ல இருக்கீங்களோ என்னமோன்னு நான் சொன்னா நான் நாட் இன் டஸ்டி ஏரியா ஓகே இந்த வீடு வந்து இட்ஸ் இன் டோட்டலி ஐசோலேட்டட் பிளேஸ் அதனால லாட் ஆஃப் பொல்யூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஓகே பொல்யூஷன் அதிகமா இருக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு கிடையாது சரிங்க சார் ரெண்டாவது மோர் ஆர் லெஸ் மேபி சின்ஸ் பிப்ரவரி ஐ அம் இன்சைட் தி ஹவுஸ் டியூ டு திஸ் கொரோனா ப்ராப்ளம் Okay. இப்படி எல்லாம் இருக்கும்போது வாய்ஸ் ரீட் ஹேப்பன் லைக் இஸ் ஃபார் 7 மந்த்ஸ் ஐ ஹவ் பீன் டேக்கிங் யுவர் மெடிசன் ஸ்டில் ஐ அம் நாட் ஏபிள் டு ஸ்டாப் ரன்னிங் நோஸ் என்ன வாட் இஸ் திஸ் ஓகே சார் இப்போ நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு மியூக்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த படலங்கள் வந்து வீக்கம் ஏற்படுது அதனால தான் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு டஸ்ட் அலர்ஜி போச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது வீக்கம் ஏற்படும் பொழுது நமக்கு ரன்னிங் நோஸ் வந்து உள்ளேருந்து நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தால் கூட அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவி பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு புகையில் போகிறோம் ரொம்ப டஸ்ட்டில் இருக்கணும் ரொம்ப பொல்யூஷன்ல போனா தான் நமக்கு வந்து அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்க கூடாது நமக்கு வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மைன்யூட் டஸ்ட் இப்ப நம்ம வந்து கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம
மைன்யூட் டஸ்ட் வந்து நமக்கு ஈஸியாக வந்து இரிட்டேட் ஆகும். இந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய தூசியில் போனால் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கும், இல்லை புகையில் போனால் தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மைன்யூட் டஸ்ட்டே வந்து ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஏசி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த டஸ்ட்டு வந்து நமக்கு மைன்யூட் டஸ்ட் வந்து உள்ளே போகும்போது நமக்கு திரும்ப திரும்ப இரிட்டேட் ஆகி நீங்கள் சொல்கிற மாதிரி ரன்னிங் நோஸ் வந்து வெளியில் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மருத்துவம் வந்து நீங்கள் அப்படியே கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அது கூட மதுரையிலே வந்து நம்ம நசியம் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டும் வந்து கொடுக்குறோம், அதுவும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஆயில் வந்து வச்சுட்டு 2 days once வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 7 drops வந்து போட்டு நீங்கள் வேது பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சைனஸ் கேவிட்டியில் இன்ஃபெக்ஷன் டஸ்ட் ஏதாவது போயிட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட நமக்கு இந்த வேது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பீனிசம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு பித்தம் வந்து ரொம்ப அதிகமாகும்போது நமக்கு மூளை சூடு வந்து அதிகமாகும்பொழுது அந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு மூளை சூடு வந்து குறைக்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கணும், அதுவும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணப்போ மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது கூட ஒரு சில லைஃப் ஸ்டைல்ஸும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம், ஒரு சில முறைகளும் வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ அந்த மூளை சூடு வந்து நல்லா குறையிறதுக்கு நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம், வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அந்த பித்தம் வந்து ப்ராப்பராக குறைக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து ஏசி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது மைன்யூட் டஸ்ட் வந்து உங்களுக்கு போய் ரொம்ப இரிட்டேட் பண்ணுங்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வேது பிடிச்சிட்டிங்க வந்தீங்க அப்படின்னாலும் ஆயில் பாத் எடுத்துகிட்டே வந்தீங்கனாலும் ரிப்பீட்டடாக வந்து வராமல் பார்த்துக்க முடியும் சார். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் நேரில் நம்மளுடைய மதுரையில் நம்மளோட ராஜா ஹெல்ப்ஸ் பண்ண நேரில் போய் நீங்கள் பாருங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? விஜயலட்சுமிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பல்லடத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகே, ஃபைன். இப்போ யாருக்காகம்மா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்குறேங்க. உங்கள் வயசு என்னம்மா? 51 ஆயிடுச்சுங்க. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? அதிகமா இருப்பீங்களா? இல்ல இல்ல, வெயிட் இப்ப கொஞ்சம் சுகர் இருக்குங்க. ஓகே, வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிட்டேங்க. இப்ப இந்த கொரோனா வந்ததுல இருந்து கொஞ்சம் பயத்தினாலயே என்னமோ வெயிட் குறைஞ்சிட்டேங்க. சரிங்கம்மா. ஓகேப்பா. ஓகே ஓகேம்மா. இப்போ நமக்கு நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து நீங்கள் ஃபைபர்டு யூட்ரஸ்னால உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து அதிகமாக போச்சு, ரத்தப்போக்கு வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப உடல் சோர்வு வந்து இருக்கும், அதே மாதிரி நமக்கு கால் பகுதிகளில் வலிகள் இந்த மாதிரி வந்திருக்கும், நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி வலிகள் இருக்கும். இப்போ அந்த அதிகமாக வந்து நமக்கு ரத்தப்போக்கு போச்சு, நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப டயர்டாகவும் வலிகள் இருக்கிற மாதிரி உடல் சோர்வு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்க்கு வந்து மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுத்து அதை வந்து முழுவதுமாக வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வெறும் அந்த பெயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து வசம்பு காய்ச்சி கட்டி அது ரெண்டும் வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து வெந்நீரில் ஒரு 2 spoon போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் கஷாயம் மாதிரி உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னாவே வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து அந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்து நீங்கள் எந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக பீரியட்ஸ் வழியாகவே அந்த கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம வெளியில் கொண்டு வந்துக்கலாமா, நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. நம்மளுடைய ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்து நம்ம இயற்கையாகவே வந்து வெளியேற்றிட்டு நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளாமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கிரிட்டிக்கல் ஹெல்த், பை ஃப்ரம் யூ ஆல்.